ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. சைனஸ் அப்படின்ற ஒரு நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு தொடர்ந்து இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். அதனுடைய கண்டினியூட்டி தான் இது. இது வந்து சைனஸை மாத்திரை மருந்துகள் இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய 4வது வீடியோ. ஒரு 3 நிமிஷத்துல இந்த சைனஸ் பிரச்சனையிலிருந்து உங்களால விடுபட முடியும் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணா கண்டிப்பா முடியும். ஸோ என்ன ட்ரை பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு முழுவதுமா சொல்லி தரப்போறேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், சைனஸ் பிரச்சனையிலிருந்து முழுவதுமா விடுபடுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படி என்ன இப்போ நம்ம பார்க்க போறோம்னா, இது வந்து ஒரு விரல் வைத்தியம் தான். நம்ம விரல்களை வச்சு சைனஸ் இருக்க பாதிச்சிருக்கக்கூடிய இடத்துகள்ல சின்ன சின்ன மசாஜ் அண்ட் மூவ்மெண்ட் கொடுக்கறது மூலமா அந்த சைனஸ் கழிவுகள் வந்து வெளியேறி சைனஸ் பிரச்சனையில இருந்து நம்ம விடுபட முடியும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்றத கண்டினியூஸா நான் இப்ப உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வந்து டாக்டர் மேண்டல் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான். நிறைய பேத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நிறைய பேர் வந்து இந்த சைனஸ் பிரச்சனையில இருந்து ரிலீஃப் ஆயிருக்காங்க. சோ அதனால இந்த விஷயங்கள் அனைத்தும் நான் உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். சோ அதை வந்து இப்ப நான் உங்களோட வந்து ஷேர் பண்றேன். சோ தொடர்ந்து வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இத பயன்படுத்தினீங்க அப்படின்னா சைனஸ் பிரச்சனையில இருந்து நீங்களும் வெளியே வரலாம். பொதுவா சைனஸ் பாதிக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முகத்தினுடைய முன்பகுதி தான். இந்த நெற்றியின் புருவத்துக்கு மேல இருந்து இந்த மூக்கு, மூக்கின் நடுப்பகுதி, இந்த இடங்கள், இந்த கன்னத்தை சுத்தியுள்ள இந்த இடங்கள், இதுதான் வந்து சைனஸ் பாதிப்புக்குள்ளாகிற இடம். சைனஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு கழிவு நீர் தேங்கி கொண்டு அதுல இருந்து கிருமிகள் தொடர்ந்து பரவி கொண்டே நமக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சனைகளை வந்து உண்டு பண்றதுதான். அது மூக்கு ஒழுகுதலா இருக்கட்டும், மூக்கு அடைப்பா இருக்கட்டும், தலை பாரமா இருக்கட்டும், தலை வலியா இருக்கட்டும், உங்களுக்கு கண் எரிச்சலா இருக்கட்டும், கண் வீக்கம், இந்த மாதிரி தொடர்ந்து சைனஸ் வந்து பிரச்சனைகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிற உங்களுக்கு தலைவலி இருக்கு, இல்ல கண் எரியுது, கண் காந்தது, மூக்கில் வந்து அடைச்சிக்கிருச்சு, எனக்கு வந்து தூக்கமே இல்லை அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறத தொடர்ந்து ஒரு 3 நிமிஷம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிங்கன்னா உடனடியாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இது தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர்றது மூலமாக சைனஸ் பிரச்சனையிலேருந்து முழுவதுமாகவே வெளியே வரலாம். ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரெண்டு கைகளில் இருக்க இந்த ஆள்காட்டி விரல், நடுவிரல், ரெண்டு விரலில் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய சைனஸை வந்து அந்த கழிவு நீரை வந்து வெளியேற்றப்போம். அதாவது ஃப்ரண்டல் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இருக்கதா. ஸோ இந்த இடத்துல இருக்க நீரை வந்து களைச்சி விட்டு வெளியேற்றணும். அந்த கிருமிகள் அந்த இடத்துல தங்காம நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு விரல் எடுத்து இந்த இடத்துல மாத்தி மாத்தி, இப்போ அந்த உங்களுக்கு தொடும்போதே தெரியும், ஒரு சில பேத்துக்கெல்லாம் வலிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது தொடும்போது வலிக்கும், அமுக்குன்னா தலையெல்லாம் வலிக்கும். ஏன்னா அந்த கழிவு நீர் வந்து இங்கே தான் தேங்கியிருக்கும், ஃப்ரண்டல் சைனஸ் அப்போ. அப்போ அதை கலைக்கணும்னா இப்படி நம்ம அந்த இடத்துல தட்டணும். தட்டும் போது அங்க இருக்க கழிவு நீர்கள் வந்து கலையும். அதாவது ரெண்டு கையிலையும் மாத்தி மாத்தி இப்படி அந்த இடத்த ஒரு 30 செகண்ட் வந்து நீங்க தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருக்கணும். லைட்டா தட்டினா போதும், சும்மா டப் டப்னு இந்த ரெண்டு விரல்களுடைய நுனிகள் வந்து போய் டச் பண்ணா போதும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்ட் பண்ணுங்க. பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு அதிர்வுகள் உண்டாகி அந்த கழிவு நீர்கள் கலைவுறதுக்கு ரெடி ஆயிரும். அடுத்ததும் இதே ஃப்ரண்டல் சைனஸ்க்கு தான், ஒரு விரல்களை மாத்திக்கங்க. இந்த ஆள்காட்டி விரல்களை மட்டும் இதே இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஃபீல் ஆகுதோ, சைனஸ் அந்த நீர் இருக்குன்றது தெரியுதோ, இல்ல வலி இருக்கோ, அந்த இடத்துல வந்து நீங்க வச்சிருங்க. வச்சுட்டு பொதுவா இந்த இடத்துல புருவத்துக்கு கொஞ்சம் மேற்பகுதியில் இந்த இடத்துல நீங்க வந்து விரல்களை வச்சுட்டு இப்படி கிளாக் வைஸ்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. அந்த இடத்த சுத்தி லைட்டா அழுத்தம் கொடுத்து ஒரு சர்க்குலர் மோஷன்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. அடுத்து திரும்ப அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட். இது உங்க நெற்றியை சுற்றி கூட நீங்க பண்ணலாம், புருவத்துக்கு மேற்பகுதியில நீங்க தொடர்ந்து பண்ணலாம். இது வந்து ஒரு 30 செகண்ட் வந்து நீங்க பண்ணுங்க. இது வந்து ஃப்ரண்டல் சைனஸ்ல இருக்கக்கூடிய அந்த சைனஸ் கழிவு நீரை வந்து வெளியேற்றுறதுக்கான ட்ரிக்ஸ். சோ அடுத்தது ஸ்பீனாய்டு அண்ட் எத்மாய்டு சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூக்கு அடைப்புக்காக நம்ம பண்றோம். இது வந்து தலைவலி, தலைபாரத்துக்கு நம்ம பண்ணோம். அடுத்து மூக்கு அடைப்பு, மூக்கு ஒழுகுதல் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நீரை இப்ப இங்க களைச்சு விட்டோம் இல்லையா. சோ இதெல்லாம் எந்த வழியில வரும்னா இந்த வழியில தான் வரும். சோ அப்போ இங்க இருக்கிறதையும் நம்ம வந்து கிளியர் பண்ணணும் இல்லையா. சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு விரல்கள் எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டு உங்களுடைய மூக்கினுடைய அந்த புருவத்துக்கு கீழே இருக்க இந்த கண்ணுக்கும் மூக்குக்கும் பக்கத்துல இருக்க இந்த நடுப்பகுதியை வந்து லைட்டா அமுக்கிக்கோங்க. அமுக்கிட்டு அப்படியே மெதுவா மூக்கினுடைய முனி பகுதி வரைக்கும் வந்து இப்படி திரும்ப இப்படி பண்ணும்போது ரொம்ப மெதுவா பண்ணுங்க. அப்பதான் அந்த கழிவு நீர் வந்து ட்ரைனேஜ் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இது வந்து ஒரு 30 செகண்ட் பண்ணுங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய எல்லாமே ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து நீங்க பண்ணா போதும். இப்போ இங்க இருக்க இந்த சைனஸ் நீரும் வந்து வெளியேறிடும். இதுக்கு அடுத்து தொடர்ச்சியா என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்ததா இங்க இருக்க கழிவு நீர்கள் இந்த மேக்சிலரி சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம், கன்னத்தினுடைய எலும்புகளை சுத்தி வந்து சைனஸ் கழிவு நீர் வந்து தேங்கியிருக்காது. இந்த மேக்சிலரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சைனஸ் வந்து இந்த ரெண்டு கட்டவிரல்கள் மூலமா நம்ம அந்த இடத்துல இருந்து கலைக்கிறோம். எப்படின்னா, இப்போ இத இந்த மெத்தட் வந்து நம்ம பண்ணியாச்சு, அடுத்து இங்க இருக்கதா இந்த ரெண்டு கட்டவிரல் மூலமா இப்படி உங்க காதுகளை நோக்கி கட்டவிரல்களை வந்து மூவ் பண்ணணும். இந்த மேக்சிலரி சைனஸ்ல இருக்க இந்த கழிவு நீரை வெளியேற்றுறதுக்கு நல்லா பாத்துக்குங்க. எப்படி செய்யறேன்னு, மூக்கினுடைய முனிப்பகுதியிலிருந்து இப்படி காதை நோக்கி நீங்க விரல்களை மூவ் பண்ணணும். இது ஒரு 30 செகண்ட் வந்து நீங்க பண்ணா போதும். சோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, வேற ரெண்டு கட்ட விரல்கள் தான் மேக்சிலரி சைனஸ்ல இப்படி நீங்க பட் பண்ணிக்கங்க. வச்சுட்டு இந்த விரல்களை தலைய இப்படி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி அழுத்தி மேல் பக்கம் தூக்குனவாறு இருக்கணும். அப்படியே ஹோல்டு பண்ணிருங்க அசையாம. இது ஒரு 30 செகண்ட் நீங்க பண்ணுங்க. பண்ணிட்டு இப்பதான் லாஸ்டா ஒரே ஒரு ஸ்டெப், இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாதைகள்ல இருக்கக்கூடிய இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த பாதைகள்ல இருக்கக்கூடிய எல்லா சைனஸும் வந்து டோட்டலா வந்து அந்த இடத்துல இருந்து வெளியேறிடும். இது ஒரே நாள்லயே உங்களுக்கு வந்து கண் கூட வந்து ஃபீல் ஆகும், நீங்க நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. மூக்கெல்லாம் அடைச்சிருந்துச்சுன்னா உடனே சட்டுன்னு வந்து ரிலீஃப் ஆயிருக்கும். சோ இது வந்து லாஸ்ட் மெத்தட். லாஸ்ட் மெத்தட் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரிதான், இந்த கட்ட விரல்களை எந்த கை எடுக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சீக், ஆப்போசிட் கன்னத்துல இருக்க அந்த மேக்சிலரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வச்சுட்டு, இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த கையில இருக்கக்கூடிய ரெண்டு விரல்கள் வச்சு காதனுடைய கீழ்பக்கத்தை வெளிப்புறமா இப்படி இழுக்கணும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மூக்குக்கும் காதுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாதையில இருக்கக்கூடிய அந்த சைனஸ் நீரும் வந்து வெளியேறும். ஏன்னா உங்களுக்கு அந்த பாதைகள்ல தொந்தரவு இருக்கும் போதுதான் சைனஸ் வந்து கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த பாதைகளை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா சைனஸ் பிரச்சனை வந்து அதுக்கடுத்து இருக்காது. இதுக்கப்புறம் வராம பாத்துக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எதெல்லாம் சேரலையோ அந்த உணவுகள்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது. குளிர்காத்துல இல்லாம பாத்துக்கலாம், குளிர்பானங்கள் இல்ல குளிர்ந்த நீர் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது. அதெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா டோட்டலாவே சைனஸ் பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம். இப்ப இருக்கக்கூடிய சைனஸ் பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதை மொத்தமா ஒரு நாளைக்கு ஒரு 3 நிமிஷம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், கம்ப்ளீட்டா வந்து ஒரு வாரம் இல்ல 2 வாரத்துல வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து முழுவதுமா விடுபடுற மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் டோட்டலாவே அதுல இருந்து வெளியே வந்துடலாம். சோ இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல உள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா வீடியோ வந்து கட்டாயமா மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.